రామానుజరయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాచార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామనుమధ్యమం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజే యుగ్మ రుగ్మ వ్యామోహర స్థలితరాని త్రినాయ మేన అస్మద్గురుర్ భగవతో సదైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. మాతాపితా యోధయస్తమయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య న కులపతేర్ వగులాభిరామం శ్రీమత్తదంగ్రీయుగళం ప్రణమామి మూర్ధ్నాం. భూతం సరస్వ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంగ్రీరేణు పరకాలయతేంద్రమిషాన్ శ్రీమత్పరాంగుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. శ్రీమన్నూతన రంగనాథేతిరాడబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారేతిరాడ్ సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతత సుధా లక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశ యమిడం భక్త్యాశ్రయామోగురుం నవ్యవాగీశ యోగీంద్ర హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్రస్వతంత్రార్యం భజామ స్వాత్మసంపదం. నీలాతుంగస్తనగిరి తటీ శుద్ధముద్బోధ్య కృత్నం పారార్థ్యం సం శృతిశతశిర సిద్ధమధ్యాపయంతీ గోచిష్టాయాం సజన కలిత్యం యాపలాత్ కృత్య పుంక్తే గోదాదస్యై నమైరమిదం భూయజేవాస్తు భూయహం. అన్నవయల్ పురువై ఆండాల్ అరంకర్కు పన్ని తిరుప్పావై పల్పదియం இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்தொடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. సర్వేభ్య నమస్కార. ఇన్నికి 13వ పాసురం. పుల్లింబాయ కీండానై పొల్లావరక్కనై కిళ్ళిక్కలైందానై కీర్త్తిమై పాడిపోయ్ పిల్లైகளெல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாணி நன்னாளாள் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். போதறி கண்ணினாய் இந்த பாட்டில் எழுப்பப்படக்கூடிய அந்த பெண்ணை பத்தி சொல்ற முதலெடுத்த உடனே அவருடைய சௌந்தர்யமானது இங்க வர்ணிக்கப்படுறது. போதறி கண்ணினாய் புஷ்பத்தினுடைய அழகு பொருந்திய கண்ணினாய் அந்த கண்களை உடையவளே புள்ளின் வாய்க்கு இண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை. புள்ளின் வாய்க்கு இண்டானை பகாசுரன் வந்த அந்த கொக்கு அதனுடைய வாயை பிளந்தவனும் பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை பல வகையால தீங்க விளைவித்த அந்த ராவணேஸ்வரனுடைய தலைகளை அறுத்து மூலஸ்தானத்துல உள்ள உயிரை எடுத்தவனுமான எம்பெருமானை பற்றி கீர்த்திமை பாடிப்போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள்லாம் பாடிக்கொண்டே உன்னை தாண்டி போகாம உன்னிடத்திலேயே உங்க ஆத்து வாசல நின்று இருக்கோம். போகா நின்று பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் கூட வந்தவா மொத்த பேருமே மொத்த பெண்களும் நோன்புக்காக சேர்ற இடத்துல புகுந்துட்டா வரலாம். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று சுக்கரன் உதயமாய் இருக்க வியாழன் பிரகஸ்பதியும் உறங்கிற்று அஸ்தமித்து விட்டது. புல்லும் சிலம்பினகான் பட்சிகள்லாமும் ஆரவாரத்தோட இற தேட ஆரம்பிச்சு கொடுத்து குள்ள குளிர குடைந்து நீராடாதே தேகம் நன்னா குளிர்ந்து இருக்கிற போல அவயவங்கள்லாம் அவயவங்களில அவயவங்கள்னு சொல்லக்கூடிய அந்த உடம்புல நீர் தழும்பும்படி நீராடாதே ஸ்நானம் செய்யாமல் படுத்து பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் இப்படி படுத்துருக்கிய பாவாய் அழகான பெண்ணே
பாவாய் நீ நன்னாளால், நல்ல நாள் இது. இந்த மார்கழி மாசத்துல கள்ளம் தவிர்ந்து கலர்ந்து இந்த உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய வஞ்சகத்தெல்லாம் விட்டுட்டு எங்களோட சேர்ந்து கொள்ள வேண்டும்னு இந்த பாசுரத்தினால அந்த பெண்ணை எழுப்புறா. இது இந்த பாசுரத்தினுடைய ஒரு பதார்த்தம். இந்த பாசுரத்துல எழுப்பப்படக்கூடிய பெண்ணானவள் ரொம்ப கண்ணழகு படைத்தவள். இந்த பெண் அவளுடைய கண்களுடைய அழகுனால சாதாரணமான ஒரு அழகு இல்லை, எம்பெருமானையே வசப்படுத்தக்கூடிய ஒரு அழகு. அப்படி எம்பெருமானுக்கு எம்பெருமானே புண்டரீகாட்சன் இப்படி சொல்லக்கூடிய அளவுல எம்பெருமானுக்கே கண் அழகு நன்னா இருக்கும், கண் அழகு வாய்ந்ததா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஏன்னா ஆழ்வார் சாதிச்சாரோ இல்லையோ, நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேனு, அப்படி அந்த அளவுக்கு அவனே கண்கள்னால வசப்படுத்தக்கூடியவன், அவனையும் தன் கண்ணால வசப்படுத்தியிருக்கா இந்த பெண்மணி. சீதாதேவிய பார்த்து ஹனுமான், அதோ நான் ரெண்டு மாசம் தான் ராமன் சொன்ன வார்த்தையை சொல்றேன், ஒரு மாசம்தான் நான் பயிற்சியிருப்பேன்னு சீதாதேவி சொன்னா இல்லையா, அதுக்கு இவர் சொல்ற இவர் சொல்றார் நான் ரெண்டு மாசம் தான் பயிற்சி இருப்பேன் போல் இருக்கேன்னு இவர் சொன்னாருங்க. எப்படி சொன்னார் அப்படின்னா, நான் அவளை விட்டுட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட ஜீவிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவளுடைய கண் அழகு. சீதாதேவிக்கு அந்த அளவுக்கு கண் அழகா இருக்குமா, வால்மீகி அசிதேக்ஷனான்னு சொல்றாரு, அப்பேற்பட்ட கண்ணழகை உடையவள் அவள். ஆக அழகுன்றது இந்த சொல்ற திறமையில இல்லை, வார்த்தைகள்னால விவரிக்க முடியாது அந்த அழக. மையார் கருங் கண்ணி அப்படின்னு நம்மாழ்வார் இல்லையா, அந்த அளவுக்கு அழகான ஒரு கண்களை உடையவள் உள்ள தூங்கிட்டு இருக்கா. இப்போ முன்னாடி பாசுரத்துல பார்த்தால் ராமண மனசுக்கு இனியவன்னு சொன்னா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்று மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திருவாயின்னு ராமன மனத்துக்கு இனியான்னு சொன்ன. இதை கேட்டா அங்க இருக்கக்கூடிய சில கோஷ்டியில் இருக்கக்கூடிய சில பெண்கள் அவளுக்குள்ள ஒரு பெரிய கலகமே வந்துருச்சு இல்லையா. நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், உண்ணும் சேரும் பருகும் நீரும் எல்லாம் கண்ணன்னு கண்ணனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம், நடுவுல உறந்து இப்போ சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திருவாயின்னு இப்ப ராமனை பத்தி சொல்லிவிட்டியே, நாமெல்லாம் கண்ணனை சேரணும்ன்றதுக்காகத்தானே இப்ப நாங்க இந்த நோன்பே நோக்க ஆரம்பிச்சிருக்கோம், அப்படி இருக்கிறப்போ எப்படி ராமனை பத்தி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கலகம் ஏற்பட்டுச்சு அவளுக்குள்ள. ஏ ராமன் மனத்துக்கு இனியானா இருக்கலாம், நம்ம கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் யாரு, கண்ணன். அவன் தானே நம்முடைய மனத்துக்கு இனியானா இருக்க முடியும், ராமன் மனத்துக்கு இனியான். ஆனா அவள் நம்ம பார்த்தது இல்லையே, நம்முடைய கண்களுக்கு யார் ஆனந்தத்தை கொடுக்கிறானோ, எவன் நமக்கு முன்னாடி சகல லீலைகளையும் பண்ணிட்டு இருக்கானோ அவன் தானே நம்முடைய மனத்துக்கும் இனியானா இருப்பான். அப்படி இருக்கிறப்போ ராம பக்தர்கள்லாம் என்ன பண்ணலாம், கண்ணன் இனியன் சொல்றான். அங்க இருக்கிற கோஷ்டியே ரெண்டு பாகமா பிரிஞ்சிருக்கு, சில பேர் ராம பக்தால், சில பேர் கண்ணனுடைய பக்தாள். கண்ணன் பக்தாள்லாம் சொல்றதை கேட்ட உடனே ராம பக்தால் சொல்றாலாம், கண்ணன் மனத்துக்கு இனியன் கிடையாது. ஏன் அப்படின்னா, ராமன் இனியன் கிடையாது, கண்ணன் இனியன் கிடையாதுன்னு அவளுக்குள்ள ஒரு பேதமே வந்துருக்கான். இந்த வியாக்கியானத்துல பெரியவாள், அதுவும் பெரியார் வார திருமொழியை வச்சுட்டு வியாக்கியானம் பண்ற பெரியவாள்லாம், ராமனை பத்தி பேசக்கூடிய பெண் அப்பொண்ணு, அந்த பெண் என்ன சொல்றான்னா, ராமனே மனத்துக்கும் கண்ணன் கண்ணுக்கும் இனியான், கண்ணன் மன நீங்க வச்சுக்கோ கண்ணுக்கு மட்டும்தான் இனியான், மனத்துக்கு இனியான் கிடையாது அப்படின்னா. உடனே கிருஷ்ணபக்ஷமா சொல்றா, ராமன் மனதுக்கு இனியவன், ஆனாலும் கண்களுக்கு அழகா தோன்றது இல்லை இல்லையா, மனத்துக்கு இனியவனா இருந்தாலும் கூட கண்ணுக்கு யார் அழகா இருக்கானோ அவன் பேர் தான் பிரீத்தி இருக்கும். இது கிருஷ்ணபக்ஷமா சொல்ற வார்த்தை. உடனே ராமபக்ஷமா சொல்றா, ராமன் அப்படின்றது அவன் பெரும் அழகு படைத்தவன் அப்படின்றது அவனுடைய பேர்லயே தெரியலையா, வசிஷ்டர் எதுக்காக அந்த பேரை வச்சார் அப்படின்னா, ரமய தீதி ராமஹா, அந்த பேர் எதுக்கு வச்சானா, அழகா இருக்கிறபடினாலதான் அவனுக்கு ராமன்னே பேர் வச்சார், அவன் பேர்ல இருந்து அவன் பேர்பட்ட அழகன்னு தெரியறதுன்னு ராமபக்ஷமா சொன்னான். உடனே கிருஷ்ணபக்ஷமா பேசுறா, நாங்கெல்லாம் ராமனை பார்த்தது இல்லை, கிருஷ்ணனை தான் பார்த்துட்டு இருக்கோம், அவன் எங்களோட மாடு மேய்க்கிறதுக்கு கானகத்துக்கு வரான், அவன் கானகத்துக்கு வரான், கானகத்துக்கு வந்தா அந்த இடத்துல எங்கேயாவது அவனை பார்க்க முடியலன்னா கூட 24 மணி நேரம் நாங்க கண்ணனோட இருந்துருக்கோம், ஒரு க்ஷணம் கண்ணனை விட்டு பிரிஞ்சாலும் எங்களுக்கு ஒரு க்ஷணம்ன்றது ஒரு யுகம் போல இருக்கு, அதனால கண்ணன் தானே வசதி அப்படின்றா. உடனே ராமபக்ஷமா பேசுறா, கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை அப்படின்னு நாச்சியார்
சாதிச்சா போல கண்ணன் நம்மள வதைக்கிறான் போட்டு இல்லையா, அல்லோலப்படுத்துறான், இங்க வா அங்க வான்னு சொல்லி நம்மள இஷ்டத்துக்கு அழகழிக்கிறான். ராமன் பார்த்துக்கோ, சாப்பிடல தூங்கல இல்லையா, எதுவுமே பண்ணாமல் ஒரே ஒரு பெண்ணுக்காக தன் வாழ்நாள் முழுக்க அந்த பெண்ணுக்காகவே அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சான். அப்படி இருக்கிறப்ப ராமன் தான வசத்தின்னு அவ பேசுறான், கிருஷ்ணபக்ஷமா பேசுறான். மறுபடியும் ராமன் நீதி மார்க்கத்தை தவிர்த்தவன், பதிவிரத்தியான சீதாதேவியில சீதாதேவிய அக்னி பிரவேசம் பண்ண வச்சவன், ஒரு வண்ணானுடைய வார்த்தையை கேட்டு கர்ப்பிணியான சீதையை கொண்டு போய் எங்கேயோ பரத்வாஜ ஆசிரமத்துல விட்டவன். ஆனா கிருஷ்ணனை பாருங்கோ, ருக்மிணி அடையறதுக்காக ஒரு மகத்தான வேலையை பண்ணியிருக்கான் இல்லையா, அந்த வேலையை யாருமே பண்ண மாட்டான், ஆனா அந்த வேலையை கூட இவன் சர்வசாதாரணமா செஞ்சான். அப்படி இருக்கிறப்போ ராமனை காட்டிலும் கிருஷ்ணன் தான் வசதி அப்படின்னா, ராமன் அரசகுமாரன் இல்லையா, அவன் அவனுடைய காம்பீரியம் அவனுடைய அவதாரத்துல தெரிஞ்சது. கிருஷ்ணன் தூதுவன், தேரோட்டுனான் இல்லையா, தேரோட்டுறது போல ஒரு தாழ்ந்த காரியத்தை பண்ணான். இப்படி எல்லாம் பண்ணவனால ராமனே உயர்ந்தவன். சரி, அவன் தூது போனானே, தூது போய் என்ன பண்ணா, திறமையோட வேலையை முடிச்சானா, இல்ல திறமையோட வேலையை முடிக்கிற சாமர்த்தியம் கண்ணன் இடத்துல இல்ல. துரியோதனத்தை அவமானப்பட்டான், ஊசி நாட்டுறதுக்கு கூட ஒரு தகுந்த இடத்தை இவனால பெற்று தர முடியல இல்லையா. ராமன் உத்தமன் சமர்த்தனாக இருக்கான், ஹனுமான தூதுக்கு அனுப்பினான், போர்க்களத்துல ஜாம்புவான் அனுப்பினான், ராட்சசர்கள் ஜாம்புவான யாருன்னு கேக்குறா, யாருன்னு கேட்டவனே நீ யாரு இங்க வந்திருக்க, முன்னாடி குரங்கு ஒண்ணு வந்து அந்த குரங்க அனுப்பு, நீ யாருன்னு கேக்குறா. உடனே நீ குரங்கு பயந்துருச்சா அப்படின்னு ஜாம்புவான பார்த்து கேக்குறா. அப்போ இந்த ஜாம்புவான் சாதிக்கிறார், அங்க எல்லாரும் எங்க கூட்டத்துல யாரும் பயப்படுறவா யாருமே கிடையாது, முன்னாடி ஹனுமான் உங்களால பிடிக்கப்பட்டு வாலி வால்ல அவனுடைய வால்ல நெருப்பு வச்ச காரணத்தினால அவன் பயந்து வந்துட்டான்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஹனுமானால ஒடுக்கப்பட்ட அந்த சேனைகள்லாம் எவ்வளவுன்றது கணக்கு தெரிவிக்கணும் இல்லையா, நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு நஷ்டமாச்சு, உங்க ஊரே பத்திந்து இருந்துச்சு இல்ல, அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமம் தான் எங்க பக்கம், பராக்கிரமசாலிகள்லாம் தான் எங்க பக்கம் இருக்கா. அப்போ இதெல்லாம் கேட்ட ராவணர்கள், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஜாம்புவார் நான் நிக்கிறேன், என்ன அசைச்சு பாருங்க பார்க்கலான்னு. எத்தனையோ கோடி சைன்யங்கள் வந்து ஜாம்புவான அசைச்சு அசைக்க பார்த்தான், அசைக்கவே முடியலையா, அசைக்கவே முடியாமல் ராவணன் வந்தானா, ராவணன் வந்து ஜாம்புவான அசைக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அப்போ உடம்பெல்லாம் பிடிச்சி அசைச்சு பார்க்கறான், முடியல, திருவடியை பிடிச்சி அசைக்க பார்க்கிறான். உடனே ஜாம்புவான் ஒரு வார்த்தை சொன்னாரான், என் திருவடியை பற்றி கொள்கிறாயே, ராமனோட திருவடியை பற்றினா எவ்வளவு க்ஷேமம் உனக்கு வந்தாகும், உனக்கு உண்டாகும், அப்பேற்பட்ட திருவடியை விட்டுட்டு நீச்சனா இருக்கக்கூடிய என் திருவடியை போய் பற்றிக்கிறியே, இது என்ன நியாயம்னு கேட்டாராம். அப்படி ராமன் அந்த அளவுக்கு ஏற்றமானவன். உடனே ராமபக்ஷமா மறுபடியும் சொல்ற, கண்ணன் பால்யத்திலே திருடன்ற பெயர் வாங்கிட்டான் ஏன், ராமன் அப்படி இல்லையே, அதுவும் செமந்தக்கமணிய அபகரிச்சுட்டு போனா இல்லையா, அப்படி திருடவே இல்லைன்னு சொல்ல முடியாது, அவன் செமந்தக்கமணிய அபகரிச்சுட்டு போனான், ஆகையினால அந்த பேர் அவனுக்கு வந்திருக்கு. ராமபக்ஷத்துல அப்படி இல்லை, அபவாதங்கள் கூட மனிதனுடைய பெருமையை அழிச்சுடும்ன்றபடியினால அபவாதம் எதையுமே தேடிக்கொள்ளாதவன் தான் ராமன். இப்படி ராமபக்ஷத்துக்கும் கிருஷ்ணபக்ஷத்துக்கும் ஒரு கலகம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு கலகம் ஏற்பட்ட உடனேவே அங்க இருக்கக்கூடிய பொதுப்படியா பேசக்கூடிய பொதுநிலையா இருக்கக்கூடிய சில பெண்கள் வந்து என்னன்னா, இது வந்து பெரியாழ்வார் திருமொழியில வச்சு பெரியாழ்வார் திருமொழிய மனசுல வச்சு ஏற்பட்டு ஒரு வந்த ஒரு கலக கதை இது. இது வந்து வியாக்கியான கருத்தாக்கள் பண்ணியிருக்கா இந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லி. அப்போ அந்த அங்க நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சொல்றாளாம், ஏன் நீங்க சண்டை போடுறீங்கோ, ராமனே தான் கிருஷ்ணன், கிருஷ்ணனே தான் ராமன், ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம்ன்றது எதுவுமே கிடையாது, எப்படி தெரியுது அப்படின்னா, ஒரு சமயம் யசோதை என்ன பண்ணாலும் தொட்டில குழந்தைய போட்டு தூங்க வச்சுருக்கலாம், தூங்க வைக்கும்போது கதை சொல்லுவா இல்லையா, அப்படி கதை சொல்லும்போது சொல்றாளாம், தசரதர்னு ஒரு ராஜா இருந்தாருன்னு. உடனே அந்த குழந்தை கதை சொல்லிட்டே தான் ஊ ஊன்னு ஊங்கூட்டும் இல்லையா, அப்படி தசரதர்னு ஒரு ராஜா இருந்தார், ஊ ஊன்றதுதான், அவளுக்கு நாலு புதல்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விருத்தாந்தான் சொல்றாராம். ராவணன் சீதையை அபகரிச்சுட்டு போனான்ற இடத்த சொல்லும் போது குழந்தை என்ன பண்ணித்தான், அலறி அடிச்சுண்டு லக்ஷ்மணா எழுந்துரு, வில்ல எடு, மனைவி என்னுடைய மனைவி சீதையை அபகரிச்சுட்டு போனாராக ராவணன்
அப்படின்னு அந்த குழந்தை கத்திட்டான். உடனே அங்க இருக்கிறவா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸ்ரீ யசோதையும் புரிஞ்சுட்டா ராமன் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் ராமன். அதனால இந்த கதையை சொல்றா, ராமன் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் ராமன், இதுக்கு போய் நம்ம சண்டை போடலாமான்னு அங்க பொதுப்படியா இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பேசுறலாம். அப்படி யசோதை புரிஞ்சின்ற விஷயத்த நாங்கள்லாம புரிஞ்சிருந்தோம், இனி விவாதம் வேண்டாம்னு சொல்லி இந்த பாசுரத்துல அவ பிரவர்த்திக்கிறான். அதனால புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாத கணை அப்படின்னு, இது ரொம்ப அழகான திவ்யமான பாசுரம். இதுல இருக்கக்கூடிய அழகான விசேஷங்கள்லாம் ரொம்ப அர்த்தமா இருக்கு. அதுவும் ஒரு ஒரு விஷயம் கலவப்பாயிர பாசுரம் இந்த பாசுரம். ஏன்னா புல்லும் சிலம் வினகான் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் புத்தி ஒரு சலனம் ஏற்பட்டாலும் கூட ஆறாவது பாசுரத்தை கொண்டு போய் விட்டுருவாங்க இல்லையா. அதனால புல்லும் சிலம் வினகான் போதறி கண்ணினாயின்றத ஸ்பஷ்டமா நம்ம தெரிஞ்சுட்டு சொல்லணும். ஆனா புல்லின் வாய் கீண்டான் யாரு அப்படின்னா, சாட்சாதா புல்லின் வாய் கீண்டவன் கண்டிப்பா கிருஷ்ணன் தான். ஏன்னா இது ஒரு பகாசுர விற்த்தாந்தத்தை பத்தி சொல்றது. பகன் அப்படின்னு ஒரு கொக்கு, அதனுடைய அந்த பக உருவத்துல ஒரு அசுரன் வந்தான். அந்த அசுரனுடைய வாயை கிழித்தவன் இல்லையா. லோகத்துல ஒன்னு அழகா சொல்லுவா, பக விருத்தி மார்ஜார விருத்தி பிடால விருத்தின்னு சொல்லி, கொக்க போற உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு வெளியில ஒண்ணு பேசிட்டு ஏமாத்திட்டு திரிஞ்சுட்டு இருந்தால் அதுக்கு பேர் வந்து பக விருத்தி. பூனைய போல ஏமாத்தினால் அதுக்கு பேர் மார்ஜார விருத்தி. கர்மாவை விட்டவாளுக்கு பேரு விடால விருத்தி இல்லையா. இப்படி கர்மாவை விட்டவர், பூனையை போல ஏமாற்றக்கூடியவர், சாஸ்திரமே இல்லைன்னு சொல்லக்கூடியவா, இவெல்லாம் வந்து அவாக்கிட்டலாம் எந்த விதமான ஒரு சம்பந்தமே வச்சுக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. சரி, கொக்க போல ஏமாத்துற எப்படி இருப்பா அப்படின்னா, பக தபஸ் அப்படின்னு சொல்லுவா. கொக்கு ஒரு காலை தூக்கிண்டு இன்னொரு காலால கீழே வச்சுட்டு நதியில தபஸ் பண்ணிட்டு இருக்குமா, எப்பேற்பட்ட தபஸ் பண்ணிட்டு இருக்கு பாத்தியா அப்படின்னு நம்ம தூரேண்டி பரம ஏகாந்தியா இருக்கேன்னு நம்ம நினைச்சிட்டு தூரேனு பார்த்துட்டு இருப்போம். எதுக்காக இந்த தப்பஸ் அப்படின்னா, எதுக்காக இந்த ஏமாற்றம் என்ன, ஒரே ஏமாற்றம் தான். ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்குன்னு வா தமிழ்ல. அப்படி சின்ன மீன் எல்லாம் போயிட்டே இருக்குமா, அதை அது பார்க்கவே பார்க்காது. பெரிய மீன் வந்தா அந்த தியானம் பண்ணி அப்படியே பிடிச்சிக்குமா. இதுதான் பக தபஸ் அப்படின்னு சொன்னான். பூனையும் பதுங்கி பதுங்கி மெதுவா வரும், சாதுவா இருக்கும், பாலை சாப்பிடாதுன்னு நினைப்போம் நம்ம, ஆனா ஏமாத்திட்டு பாலை சாப்பிட்றோம் இல்லையா. அது அந்த ஒரு நிமிஷம் அதனால வெறும இருக்கவே முடியாது, பிரயத்தனம் செஞ்சுட்டே இருக்கும். பால் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா. அதுக்கு நன்னா பாருங்களேன், பசு கட்டிருக்க இடமும் தெரியாது இல்லையா. பசுவை ஒரு நாளும் அது பார்த்ததும் இல்லை. என்னைக்காவது பூனை போய் பசுக்கு புல்லு போட்டிருக்குதா, புல்லும் போட்டது இல்லை. ஆனாலும் பூனை பால் சாப்பிடாத நாளே கிடையாது இல்லையா. நித்தியம் பாலை சாப்பிட்றது எப்படின்னா, நித்தியம் முயற்சி பண்ணிட்டே இருக்கும் அது. அப்படி பதுங்கி 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 முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பாலை சாப்பிட்றோம் இல்லையா. அது மாதிரி இப்படி ஏமாத்துறவா கூட நம்ம சம்பந்தமே வச்சுக்கூடாது. இன்னொன்று, கர்மாவை விட்டவாள், கர்மாவை விட்டவாள பார்த்தாலே நமக்கு பேர் அனர்த்தம் வரும், அவளோட பேசினாலே பேர் அனர்த்தம் வரும்னு சாஸ்திரம் இல்லையா. கர்மாவை விட்டவனுக்கு பாஷாண்டின்னு பேரு. அவனை பார்த்து நம்ம சௌக்கியமான கூட கேட்கக்கூடாது, அந்த கர்ம பிரஷ்டனை பார்த்து இல்லையா. அப்படி சௌக்கியமான கேட்டுட்டாலே நமக்கு பேர் அனர்த்தம் வரும்னு சொல்றா சாஸ்திரத்துல. எங்கன்னா விஷ்ணு புராணத்துல ஒரு கதை சொல்லப்படுறது. பூர்வ காலத்துல பார்த்தால் முன்னாடி சசதனு அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தா, அவனுடைய பத்தினிக்கு பேரு சைத்யின்னு பேரு. ரெண்டு பேருமே உத்தமமான தர்மத்தை அனுஷ்டிக்கிறவா. ஏகாதசி அன்னைக்கு நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வரா, எதிர ஒருத்தன் வரான், அவன் கர்ம பிரஷ்டன் பாஷாண்டி. அவனை பார்த்து யாரு அவன் யாருன்னு தெரிஞ்சு, அவன் யாருன்னா சசதனுவுக்கு விருந்த கத்து கொடுத்த அந்த குருவோட மித்திரன்வன். அதனால சத்ருதன் அவனை பார்த்து என்ன சொல்லிட்டான், சௌக்கியமா அப்படின்னு கேட்டுட்டான். அவனும் சௌக்கியம்னு சொல்லிட்டு அந்த கர்ம பிரஷ்டன் போயிட்டான். மகாராணி என்ன பண்ணா, சைபி அவனை பார்த்த தோஷத்துக்காக என்ன பண்ணால்னா, பசுவை பார்த்தா, சூரியனை பார்த்தா, பூமியை பார்த்தா, என்னென்னலாம் பிராயசித்தம் உண்டோ அந்த பிராயசித்தெல்லாம் பண்ணிட்டான். ஆனா ராஜா எதுவும் பண்ணவே இல்லை. கொஞ்ச காலம் கழிச்சுது, கொஞ்ச காலம் கழிச்சு சத்ருதனும் இறந்து போயிட்டான். அந்த காலத்துல உடன்கட்டை ஏற பழக்கம் உண்டு, அதனால மகாராணியும் உடன்கட்டை ஏறிட்டா. அடுத்த ஜென்மால சைத்யை அவருடைய ஜென்மா காசிராஜன் அப்படின்ற, காசிராஜன் சொல்லக்கூடிய ஒரு மகாராஜனுக்கு சுமதின்ற பெண்ணா பிறந்தாள். ஜென்மாந்திரத்துல அத்தியந்தம் பதிவிருத்தியா போனபடினால தன்னுடைய பர்த்தா எங்க இப்ப பிறந்திருக்கார் அவர் அடையணும்ன்ற ஒரு எண்ணத்துல ஞான திருஷ்டினால பார்க்கிறார். ஞான திருஷ்டியில பார்த்தால் ஜம்பு மார்க்கம்னு ஒரு இடம்,
அந்த இடத்துல ஒரு புதருக்குள்ள நரியா அவன் பிறந்திருக்கான். ஆனா அந்த நரிய பார்த்து நரிய போய் பார்க்கிறா, இப்ப ஏற்பட்ட சக்கரவர்த்தி நீங்க இப்படி நரியா பிறந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நரியின் இடத்துல எதிர உட்கார்ந்துட்டு நரியின் இடத்துல பேச ஆரம்பிச்சான். நீங்க தான் சத்ததனு, நான் உங்க மனைவி சைத்தியை, இப்படி உங்களுக்கு போய் இந்த நரி ஜென்மம் வந்துருச்சு, இது எப்படின்னு கேட்கிறான். இதை நம்ம உணர வேண்டாமான்னு கேட்கிறான். உடனே குள்ள நரிக்கு முன்னாடி ஸ்மிருதி ஏற்பட்டுருச்சு, நாம தான் சந்ததனுன்ற எண்ணம் வந்துருச்சு. அப்படியே உடனே கண்கள்ல இருந்து ஆனந்த பாஷ்பம் பெருக்கெடுத்து ஓடுறது இல்லையா. ஆரங்ககாரம் எதுவுமே சாப்பிடாமல் பிராணனை உற்றுச்சு அந்த நரி. மறுபடியும் என்னவா பிறந்தது, அடுத்த ஜென்மத்துல கொக்கா பிறந்தது. கொக்கு கிட்ட போய் மறுபடியும் சொன்ன இந்த காசி மகாராஜனுடைய பொண்ணு சுமிதா சுமதி, அந்த கொக்கும் பிராணனை விட்டுது. அடுத்தது ஓனாயா பிறந்தான் அந்த ராஜா, ஓனா கிட்ட போய் சொன்னா ஓனாயும் உயிரை விட்டுச்சு. இல்லையா சென்னாயா பிறந்தா, சென்னாயா பிறந்த உடனே சென்னாய் கிட்டயும் போய் சொல்றா, இவோ தன்னுடைய பூர்வ விருத்தாந்தத்தை போய் சொல்றா. உடனே அதை நினைச்சி ஆனந்தப்பட்டு சென்னாயும் உயிரை விட்டுது. காக்க கிட்ட போய் சொன்னா, நீங்க எத்தனையோ பேர்கிட்ட பலி வாங்கி இருந்துருந்தீங்கோ, இப்ப பார்த்தேலா நீங்க ஒரு பலிக்காக ஆசைப்பட்டு, ஒரு பலிக்கு எங்கடா கிடைக்கும் எங்கடா கிடைக்கும், ஒரு பலியா வந்து எங்கேயாவது சாதம் கிடைக்குமான்னு உட்கார்ந்துருக்கீங்களே, இது எப்பேற்பட்டது பாத்தீங்களா அப்படின்னு, உங்க நம்ம கொடுமை உங்க கொடுமையை பாத்தீங்களா அப்படின்னு அந்த சத்தத்தனு கிட்ட அந்த சைத்தியை சொன்னான். உடனே காக்கையும் உயிரை விட்டுது, மயிலா இருந்தா மயிலும் உயிரை விட்டுது. உடனே அந்த மயில் உயிரை விட்டு என்ன பண்ணிச்சுன்னா, அந்த மயில் என்ன பண்ணிச்சுன்னா, நேர ஜனக மகாராஜாவுடைய, ஜனக மகாராஜா ஒரு பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்கான். ஜனக மகாராஜா பெரிய யாகம் பண்றதுக்காக எல்லா அரங்கேற்றமும் பண்ணிட்டு இருக்கான். தயாரா இருக்கும்போது ஒரு மயில் வந்தது. அந்த மயிலை வந்து என்ன பண்ணனா, கையில எடுத்துட்டு போனா அந்த சுமதி கையில எடுத்துட்டு போய் அந்த ஜனக சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்தா. அத அவன் அதுக்கு ஸ்நானாதிகள் எல்லாம் பண்ணி, அதுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி, அதை எப்படி எல்லாம் பண்ணணுமோ அந்த யாகத்துக்கு நல்லா பண்ணி வச்சா, யாகத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணி, அதுக்கு ஏதோ ஒரு கிரியைக்காக அதை எடுத்துட்டு போனான். தன்னுடைய பூர்வ விருத்தாந்தம் தெரிஞ்சதுனால அந்த மயிலே குழந்தையா பிறந்தது. குழந்தையா பிறந்த உடனே அவ எல்லாரும் பார்த்தா அவ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு குழந்தை பிறந்திருக்கு பத்தியா, இது ஜனகனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிள்ளை, அப்படி இப்படி எல்லாம் இருந்திருக்கு பத்தியா அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்லிட்டே வந்தா. அந்த குழந்தைகிட்டையும் சொல்றா, அந்த குழந்தையும் கேட்கறது. அந்த குழந்தை வளர்ந்து பெரிசார வரைக்கும் காத்துன்னு இருந்து அந்த காசி மகாராஜாவுடைய பெண்ணான சுமதி அந்த குழந்தையே கல்யாணம் பண்ணிக்கிறான். என்ன பாருங்க, இந்த கதையை சொல்லி பராசர மகரிஷி என்ன பண்றாரு, மைத்ரேயருக்கு சொல்றாரு இந்த கதையை. விஷ்ணு புராணத்துல சொல்லி புரிஞ்சுதான்னு கேட்கிறாரு. மைத்ரேயரும் புரிஞ்சுதுன்னு சொல்றாரு இல்லையா. இந்த கதையை நமக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கர்மாவை விடக்கூடாது. கர்மாவை விட்டுவிட்டால் அது யாரா இருந்தாலும் சரி, கர்மாவை விட்டுவிட்டால் அவனோட நம்ம சம்பர்க்கம் வச்சுக்கூடாது. அவன் கர்ம பிரஷ்டனா அவனை நம்ம பார்க்கவே கூடாது. அப்படி ஒருவேளை அவன் கர்ம பிரஷ்டனா இருந்து அவனை பார்த்து நம்ம பேசிவிட்டால் அதுக்குண்டான பிராயசித்தாதிகளை நம்ம பண்ணியே ஆகணும் இல்லையா. அதனாலதான் பெரியவாள் வெளியில போயிட்டு வந்தா ஸ்நானம் பண்றதுன்னு வச்சுப்பா, தீர்த்தா மாறிட்டு தான் காரியங்கள்ல பிரவர்த்திப்பா. ஏன் அப்படின்னா, ஏதோ தீர்த்து வெளியில வந்திருக்கும் இல்லையா, கர்ம பிரஷ்டனை பார்த்து பேச வேண்டியிருக்கும், வேற ஏதோ அனுபவத்திகள்லாம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. அதனால தீர்த்தா மாறிட்டு தான் உள்ள பிரவேசிக்கணும்ன்றத ஒரு வச்சுருக்கா பெரியவாள்லாம் இன்னைக்கும் ஒரு வழக்கத்துல. அதனால கர்ம பிரஷ்டனை பார்த்தாலும் நம்ம பேசக்கூடாது. அப்படி கர்ம பிரஷ்டனை பார்த்து பேசிவிட்டா அதுக்கு பிராயசித்தம் பண்ணலன்னா, அது பாருங்க, குள்ள நரி, கொக்கு, ஓனாய், சென்னாய், காக்க, மயில், இப்படி எல்லாம் அவபிரத ஸ்நானம் பண்ணி அடுத்த க்ஷத்ரிய ஜென்மா ஏற்பட்டது. அதுவும் மயிலா வந்து அதுக்கு யாகத்துல அவபிரத ஸ்நானம் ஏற்பட்டது. அப்படி அவபிரத ஸ்நானம் ஏற்படவே தான் இந்த மாதிரி அதுக்கு ஜென்மாவே வேற ஜென்மா அழித்ததுதான். ஏன்னா சொக்கர்மா விடக்கூடாது, ஏன்னா பெருமாளே சாதிக்கிறா இல்லையா. என்ன மதிக்கலன்னா கூட பரவாயில்ல இல்லையா, பகவான் இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல இல்லையா. ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்யம், என் சொகர்மாவை எவன்லாம் விடுறானோ, வேதத்தை எவன் இல்லைன்னு சொல்றானோ, பெரியவாள் பண்ண ஸ்மிருதிகள்லாம் எவன் இல்லைன்னு சொல்றானோ, அவன் ஆஜ்யாம் உள்ளங்கிய திஷ்டதி, யார் ஆஜ்ஞைய விட்டுட்டு மீறி நடக்கிறாளோ, சக மம துரோகின்றார் அவன், என்னுடைய துரோகின்னு சொல்றாரு பெருமாள். அப்படி கர்மாவை விடக்கூடாது. கர்மாவை விடக்கூடாதுன்ற அப்படின்னால இங்க என்ன சாதிச்சா அப்படின்னா, புள்ளின் வாய் தீண்டானை பொல்லா வரக்கலை. அதனால எம்பெருமான் எதற்காக அவதரிச்சானோ, அந்த அவதரிச்சனுடைய காரியமானது நிறைவேறிச்சு இல்லையா. அப்படி வேதத்தை துவேஷிக்கிறவாளுக்கு சீக்கிரமே நாசமானது ஏற்படும். ஏன்னா பாகவதத்துல சொல்லியிருக்கு, யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மைச்ச வித்வேஷாக சவா ஆசுவி நஷ்யதி. அவர்கள் எவர்கள் வேதத்தை துவேஷிக்கிறாளோ அவளுக்கு கண்டிப்பாக நாசமானது வெகு சீக்கிரமாகவே நடக்கும் இல்லையா. அதனால
வேத விகித்த கர்மாக்களை விட்டவன் எவனோ அவன் பகவிருத்தியை உடையவன். அப்படி அந்த பகவிருத்தி எப்படின்னா அந்த புல்லின் வாய்க்கின்றானே, அப்படி பகாசுரனா வந்தவனுடைய வாயை கிழிச்சு போட்டவான கொல்லா வழக்கனை கிள்ளி கலைந்தானே. இங்க ஒண்ணு பார்க்க தோணும், சில பேருடைய அபிப்பிராயம் இங்க பொல்லா வரக்கணைன்னு சொல்லி சாட்சாத் நிருசிம்மாவதாரத்தை சொல்லி இங்க கிரண்யகசிபுவ வதம் பண்ணதாக இந்த வரியில் எடுத்துக்கணும் நாச்சியாருடைய அபிப்பிராயம் இதுன்னு சொல்லுவா. ஆனால் பிரகரணம் பிரகாரம் பார்த்தால், ஏன்னா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சிற்ற மனத்துக்கு இனியானை பாடவுமி வாய்த்திருவாயின்னு ராமனை பத்தி வந்தபடினால இங்க பொல்லா அரக்கணைன்னு சொல்றது சாட்சாத் ராவணன் மட்டும்தான். இங்க நிருசிம்மாவதாரத்துடைய ஒரு பிரஸ்தாவமே ஏற்படலை. ஆகையினால இது பெரியவாள் காட்டிய வழி எப்படின்னா பொல்லா அரக்கணை அப்படின்றது நிருசிம்மாவதாரம் போன தோன்றினாலும் கூட கிள்ளி கலைதல்னு வர்றதுனால அப்படின்னு நினைக்க தோணும். ஏன்னா நகத்தால கிள்ளி போட்டா இல்லையா, ஆனா கிள்ளி கலைந்தானே அப்படி தோணும். ஆனால் இங்க நிருசிம்மாவதாரத்துக்கான பிரசம்சையே இல்லை. அரக்கன் அப்படின்ற பிரயோகம் பதமானது இங்க பிரயோகிக்கப்பட்டிருக்கு. அது எப்படின்னா அரக்கன் ராவணன் அசுரன் சொல்லிருந்தா அது இரண்டு நிகழ்ச்சி, அரக்கர் குலம் வேற அசுரர் குலம் வேற இல்லையா. அரக்கர் யாருன்னா ராட்சசர்கள் தானவர்கள், இவாள் அரக்கர் அதாவது புலஸ்திய மகரிஷி வம்சத்துல உரித்தவர்கள், இவாள் ராட்சசால். அசுரர்கள் அப்படி இல்ல, தேவதைகள் தேவர்களுடைய தயாதிகள் அவா. அதுவும் அவள்லாம் வந்து கஷ்யப பிரஜாபதியுடைய பிள்ளை, தக்ஷ பிரஜாபதியோடைய பெண் வந்து தித்தி. அதுவும் தக்ஷ பிரஜாபதியோடைய பெண்கள் ரெண்டு பேரு, ஒருத்தி தித்தி ஒருத்தி அதித்தி, ரெண்டு பேரையுமே கஷ்யப பிரஜாபதி கல்யாணம் பண்ணி கொடுத்தார் தக்ஷ பிரஜாபதி. அப்போ தித்தியோட கர்ப்பத்துல தோன்றியவாள் தைத்தியர்கள் அசுரர்கள், அதித்தியோட கர்ப்பத்துல தோன்றியவாள் தேவதைகள். அவ ரெண்டு பேருக்கு எப்பவுமே சண்டை நடந்துட்டே இருக்கும் இல்லையா, வித்யதே ஞாதித்தோ பயம். ஏன்னா ராமாயணத்துல சொல்லியிருக்கு பங்காளிகளுக்குள்ள பரஸ்பரம் சண்டை என்னைக்காரனால இருந்துட்டே இருக்கும்னு சொல்லி. அப்படி அவ ரெண்டு சண்டை இருந்துட்டே தான் இருக்கணும். அதனால அசுரன்றவா வேறு ராட்சசர்கள்ன்றவா வேறு இல்லையா. இங்க சொல்லப்பட்டது ராட்சசர் ராட்சசாருடைய குலத்துல தோன்றிய அந்த ராவணனை பத்தி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால பொல்லா வரக்கனை கிள்ளி கலைந்தானேனா ராமபானம் அவன் உள்ள புகுந்து மார்ப பிளந்துட்டு போச்சு இல்லையா, அதனால கிள்ளி கலைந்தானேன்னு சொன்னான். பொல்லா வரக்கனை இவன் பொல்லாதவன், ஏன்னா நம்ம வேற விசாரிக்கிறான் இல்லையா, முன் பொலா ராவணன் தன் முது முதுமதில் இலங்கை அப்படின்னு திருக்குறுந்தாண்டகத்துல சொல்ற வார்த்தை. அப்படி பொல்லா அரக்கன் யாருன்னா இங்க ராவணன் தான், கிள்ளி கலைந்தானே. அது எப்படி வந்தா போர்ல பத்து தலையோட வந்தான் ராமன், அவனுடைய தலை மொத்தத்தையும் கிள்ளி எரிஞ்சா இல்லையா, தலை முளைச்சுது. இம்மாதிரி இந்த மாதிரி 101 முறை தலை முளைக்க ஆரம்பிச்சது. 101 பதிவிரத்த பெண்கள் இடத்துல அவன் அபச்சாரப்பட்டிருக்கான். அதனால 101 முறை இவனுடைய தலையானது அறுக்கப்பட்டது அப்படின்னா, இது பதிவிரத்த பெண்கள் கிட்ட அபச்சாரப்பட்டாலே அவனுக்கு வதம் மட்டும்தான் சொல்லியிருக்கு. அதுவும் ராமாயணத்திலே வருது, எவனொருவன் தன்னுடைய பத்னி மாதா சபத்னி மாதா தன்னுடைய தாயார் தன்னுடைய அப்பாவுடைய இரண்டாவது மனைவியோ. ஏன்னா அந்த காலத்துல ஏன் சபத்னி மாதாவை சொன்னான்னா, அந்த காலத்துலாம் அப்பாவுக்கு அதாவது தன்னுடைய அப்பாவுக்கு இரண்டாவது கல்யாணம் நடக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக முதல் தாரத்தினுடைய மூத்த பையனை காட்டிலும் அந்த பெண் சின்னவளாக தான் இருப்பா இல்லையா. அதனால சபத்னி மாதா தன்னுடைய சபத்னி மாதாவையோ இல்லை தன்னுடைய மாமியாரையோ இல்லை தன்னுடைய சகோதரிகளையோ இல்லை தன்னுடைய அண்ணன் மனைவியோ இல்லை தன்னுடைய தம்பி மனைவியோ இவாளெல்லாம் இல்லை குரு பத்னியோ இவாளெல்லாம் யார் ஒருத்தன் மனைவி ஸ்தானத்தில் வச்சு பார்த்துடுறானோ மனைவி ஸ்தானத்துல வச்சு சுகம் சுகத்தை அனுபவிக்கிறானோ கண்டிப்பாக அவனுக்கு வதம் மட்டும்தான் தண்டனை, வேற எதுவுமே தண்டனை கிடையாது. விசாரிக்கவே வேண்டாம், நிர்விசாரமாக அவனை வந்து வதம் பண்ணணும்ன்றது மனுஸ்மிருதியில சொல்லப்பட்ட வார்த்தை. அதனால 101 பெண்களிடத்துல பதிவிரத்தைகளிட்ட அபச்சாரப்பட்டபடினால இவனுடைய தலையானது 101 முறை அழுக்கப்பட்டதுன்றது ராமாயணத்துல வர விஷயம். இதை கிள்ளி கலைந்தானே, 101 தலைகளை கிள்ளி கலைந்தானே ராமனை அர்த்தம். நகத்தால பண்றது ராமனும் ஆனா பானத்தால பண்ணா இல்லையா, இங்க எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டால் ராவணனுடைய தலையை சம்ஹரிக்கிறதுன்றது நகத்தால கிள்ளி எரியறதுக்கு சமமா, இது பெரியவாள் சாத்திருக்கா. அப்படி கிள்ளி கலைந்தானேன்னா அனாயாசமா பண்ணான்னு அர்த்தம், எந்த விதமான சிரமமும் படாமல்
அவருடைய தலையை கிள்ளி கிள்ளி போட்டது அனாயசமான பண்ணக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னா. அதுவும் தேசிகன் சாத்தியாரோ இல்லையோ, அத்திவர கண்மூடி பத்தும் ஒரு கொத்தன உதிரத்த திரளோன் அப்படின்னு அப்படி மெய்விரதமாக சாதிக்கிறார் தேசிகன். அப்படி இப்பேற்பட்ட புள்ளின் வாய் கீண்டானை பொல்ல அரக்கனை, இப்பேற்பட்டவன் இல்லையா, அவனுடைய கீர்த்திமை பாடிப்பன், கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்பன், அவனுடைய பெருமைகள் எல்லாம் நாங்க பாடிட்டு இருக்கோம். பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார், வெள்ளி எழுந்து வேன் உறங்கிட்டுனான், பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார். அதுவும் அவள்லாம் எங்க போறா அப்படின்னா, உத்தமமான ஒரு சங்கேதத்துக்காக போறா. சங்கேதம்னா சேர்க்கை, பெருமாள் அடையணும், பெருமாள் அடையிறது தான் ஒரு உத்தமமான சங்கேதம். அந்த சங்கேதத்துக்காக அவள்லாம் போயிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறப்போ அவள்லாம் இந்த இடத்துக்கு நீயும் வரணும் அப்படின்றா. அது உள்ள படுத்து எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அழகானவளவோ அவளுடைய கண்ணுக்கு முன்னாடி பரமாத்மாவே இவளுக்கு விசேஷமான முறையில ஒரு கட்டாட்சத்தை கொடுக்குறான். அதனால நீ இல்லாததுக்கு இந்த கிடையாது குறைஞ்சி இருக்கு. ஆகையினால கோஷ்டிக்கு அழகை ஏற்படுத்துறதுக்காக உன்னை அழைச்சிட்டு போறதுக்காக வந்துருந்துக்கோம். அவள்லாம் போறவாள்லாம் நான் நிறுத்தி வச்சிருக்கேன். நாச்சியார் சொல்றா, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு, அதாவது குருவாரம் போய் சுக்கரவாரம் வந்தது. இது பதார்த்தம், வியாழன் முடிந்து வெள்ளி ஆரம்பிச்சதுனால நமக்கு ஒண்ணு தெரியுது, ஆண்டாளுடைய திருப்பாவ விரதமும் ஆரம்பிச்ச நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தா வெள்ளிக்கிழமையில ஆரம்பிச்சிருப்பா போல இருக்கிறது இல்லையா. இதத்தான் ஆச்சாரியாலும் பெரியவாத எல்லாருமே ரொம்ப விளக்கமா சொல்ற விஷயம் அது. அதனால வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு, இது சுவாபதேசத்துல நிறைய அர்த்தம் இருக்கு இந்த பதத்துக்கு. பதார்த்தத்துல பார்க்கும்போது பார்த்தால் இது வெள்ளி எழுந்து வியாழன் வந்து குருவாரம் போய் சுக்கரவாரம் வந்ததுன்னு அர்த்தம். புல்லும் சிலம்பினகான் போதலி கண்ணினாய், புல்லும் சிலம்பினகான். இந்த இடத்துல நமக்கு ஒண்ணு தோணும், ஆண்டாள் எதுக்காக திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையே சொல்றாளே, புல்லும் சிலம்பினகான்னு முன்னாடியும் சொல்லியாச்சு, கீச்சு கீச்சென்றன் அங்கேயும் சொல்லியாச்சு, இங்க மறுபடியும் புல்லும் சிலம்பினகான்னு சொல்றாளே, பக்ஷி கத்துறதுன்னு மறுபடியும் பக்ஷி கத்துறதுன்னு சொன்னா ஒரு புனருக்தி தோஷமானது வராதா? இப்படி புனருக்தி தோஷம் வரா மாதிரி ஆண்டாள் பாசனம் பண்ணியிருக்காளே. புனருக்தி தோஷம்ன்றது சாஸ்திரகாரால பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய தோஷம் இது. அதனால சாஸ்திரம் தெரிஞ்சவங்க போய் இப்படி பண்ணுவாளான்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அரச்சமாவே அரைக்கிறதுன்னு சொல்லுவா. அப்படி இதுல ஏற்கனவே சொன்ன விஷயம் இல்லாமல் புதுசாதான விஷயம் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு அங்க என்ன சொன்னா, அதுக்கு சமாதானம் சொல்றா பெரியவாள்லா. அங்க என்ன சொன்னா, பொழுது விடிஞ்சதற்கு அடையாளமாக ஒரு பக்ஷி கத்தித்துன்னு சொன்னான். இப்ப புதுசா எதுவும் சொல்லலன்னு நம்ம தப்பா நினைக்கலாம், ஆனால் அவ்வளவு எப்படிப்பட்டவோ, சாட்சாத் பூமாதா, பூமாதேவியுடைய அவதாராவோ. அப்படி இருக்கிறப்போ நாம சில விஷயங்களை இங்க நன்னா தெரிஞ்சுக்கணும், கூர்ந்து கவனிச்சாத்தான் நமக்கு இந்த சில விஷயங்கள்லாம் புரியும். அங்க சாமான்யமா பக்ஷிகளை சொன்னான், இங்க சில பிரத்யேகமான பக்ஷிகளை சொல்றா. எப்படி புல்லும் சிலம்பி நகான், இங்க குயில், கருடன், ஹம்சம், இப்படி இருக்கக்கூடிய உத்தமமான பக்ஷிகளை பத்தி பேசுறா இந்த இடத்துல. சாஸ்திரம் என்ன சொல்றது, சிலத்தை பார்க்கலான்னு சொல்றது, சிலவத்தை பத்தி கேட்க கூடாதுன்னு சொல்றது, சிலத்தை பார்க்கவே கூடாதுன்னு சொல்றது, சிலத்தை பார்க்கலாம் அதை பத்தி கேட்க கூடாது, சிலத்தை கேட்கலாம் ஆனா பார்க்க கூடாது, இப்படி எல்லாம் வந்து சிலத்தை பார்க்கவும் கூடாது கேட்கவும் கூடாது, இப்படி எல்லாம் சாஸ்திரம் சில விஷயங்களை சொல்றது. நிறைய பார்க்கலாம் ஆனா அது ஊழையிடுறதை கேட்க கூடாது. ஹிரண்யகசிபு, ஹிரண்யாட்சன் இவெல்லாம் பூலோகத்துல அவதரிச்ச அப்போ நரி ஊழையிட்டுதான். ஆனா நரி ஊழையிட்டால் அதை அபசக்கணும், ஆனா நரி முகத்துல முழிக்கலாம் இல்லையா, ஆனா நிறைய பார்க்கலாம், ஊழையிடுறத கேட்க கூடாது, கழுதியை பார்க்க கூடாது ஆனா அது கத்தனா நமக்கு சுபசக்கணும். பக்ஷிராஜனான கருடனை பார்க்கவும் பார்க்கலாம், அவனுடைய குரலை கேட்கவும் கேட்கலாம் இல்லையா. பக்ஷிகள்லாம் ஆகாசத்துல வட்டமிட்டு இருக்கும், அதாவது வெறுமனே ரெக்கைகளை அடிச்சுக்காது இல்லையா, அது ஒரு தடவை அடிச்சுக்கும். கருடன்லாம் பல தூரம் சஞ்சரிக்கும், பல மைல் தூரம் சஞ்சரிக்கும், இப்படி பல மைல் தூரம் ஆட்டாமலே போயிட்டு இருக்கோம் இல்லையா. இது ஒரு தியானம், இதை நம்ம அதனுடைய சத்தத்தையும் கேட்கலாம், நாம வந்து அதை பார்க்கவும் பார்க்கலாம், எப்படி ஏகாகிரத சித்தம் ஏற்படுறதுன்றத நாம தெரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்கலாம். ஹம்சம் பாருங்க, பாலை எடுத்துட்டு தண்ணியை மட்டும் அப்படியே வைக்குமா,
அழகா சொல்லுவா நீதி சாஸ்திரத்துல வெறுமனா நாம பெரியவாளை பார்த்து பெரியவாள் மேல இருக்கக்கூடிய ஒரு பொறாமையினால பெரியவாளை கொன்னுடலாம் இல்லையா. பெரியவாளை நம்ம என்ன பண்றோம், அவகிட்ட ஒரு வைத்தெடுப்பு கிரீர்த்தி இருக்கு, ஒரு யாராலையுமே ஒரு செய்ய முடியாத காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு அவளுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவளை பார்த்து நமக்கு பொறாம வந்ததுன்னா அவள் பேர்ல இருக்கக்கூடிய அசூயினால அவளை நம்ம கொன்னுடலாம், ஆனா அந்த சாமர்த்தியத்தை நம்ம திருட முடியாது இல்லையா. அதே மாதிரி அம்சத்து மேல, இது உதாரணமா சொல்றாங்க, அம்சத்து மேல பொறாமப்பட்டு அம்சத்தை கொன்னுடலாம் நம்ம. என்னதான் அம்சத்தை கொண்டாலும் கூட அதுக்கு இருக்கக்கூடிய வைத்தியர்ப கீர்த்தி இருக்கு பாருங்க, அந்த கீர்த்தி விசேஷமான கீர்த்தி, பாலையும் தண்ணியும் தனித்தனியா பிரிச்சு காட்டுறது பாருங்க. இந்த கீர்த்தி, இந்த சாமர்த்தியத்தை நாம என்ன பண்ணாலும் அதை நம்ம பெற முடியாது இல்லையா, அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி அம்சத்துக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் இருக்குன்னா, அப்படி புல்லும் சிலம்பினகான், இந்த இடத்துல விசேஷமான பட்சிகளை சொல்றா, புல்லும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய், போதறி கண்ணினாய்னா போது அப்படின்னா மலர்னு அர்த்தம், அரி அப்படின்னா வண்டுன்னு அர்த்தம். செந்தாமரைக்கு நடுவுல வண்டு உட்கார்ந்து எவ்வளவு அழகா இருக்கும், அந்த மாதிரி அழகான கண்களை உடைய உலையன்னு அர்த்தம். அப்படி குள்ள குளிர குடைந்து நீராடையதுன்னா, குள்ள குளிர குடைந்து நீராடுதுன்னா அது படிந்து, அதாவது நல்லா படிந்து நீராடணுமா. அழகா சொல்றா, அழகா சொல்றா, ஒரு ராஜா பண்டிதர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவானா, பரீட்சை வைப்பானா, வித்வான்களுக்குலாம் ஒரு கேள்வி கேட்பான், அந்த கேள்வி சொல்ற பதில் திருப்தியா இருந்தீங்கன்னா அவளுக்கு பரிசு கொடுப்பான். ஒரு பெரிய வித்வான் வந்தார், அந்த வித்வான்கிட்ட கேட்கிறார், நீர் பசு மாதிரி குளிப்பீரா இரும்புக்கடா மாதிரி குளிப்பீரான்னு கேட்டானா. உடனே பெரிய வித்வான் இல்லையா அவர், உடனே தன்னை ராஜா இரும்புக்கடான்னு சொல்றான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கோபம் வந்துருத்தான் அவருக்கு. கோபம் வந்து கோஸ்தானம்னு சொன்னாராம், உனக்கு சம்பாதம் கிடையாது போயிட்டு வா அப்படின்ட்டானா. உடனே ராஜா பெரிய வித்வானை பார்த்து, சாதாரணமா இன்னொரு ஒரு வித்வான் வரார், சாதாரண வித்வானவர், அவர் ஒரு லௌகீகர், நல்ல வித்வானா இருந்தாலும் லௌகீக விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சவர். அவர் அதே கேள்வியை கேட்கிறான், நீர் பசு மாதிரி குளிப்பேரா எருமாடு மாதிரி குளிப்பேரான்னு கேட்கிறான். அவர் உடனே புரிஞ்சுட்டு, நான் எருமக்கடா மாதிரி நன்கு படிந்து குடைந்து நீராடினேன்னு சொன்னாராம். உடனே சம்பாவனை கொடுத்து அனுப்பினான் நான். சரி, எப்படி குளிக்கணும்ன்றதை நம்ம எங்க யாரை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னா, எரும மாட்டை பார்த்து கத்துக்கணுமா இல்லையா. எருமக்கடா தான் நதியில நல்லா படிந்து குடைந்து நீராடும், உள்ள போய் நல்லா நீராடிட்டு வரும். பசு ஜலத்தை பார்த்தாலே கரையில ஏறிடும் இல்லையா, பசு ஜலத்துல இறங்கவே இறங்காது அவ்வளவு சீக்கிரம், அது ஜலத்தை பார்த்தாலே கரையில ஏறிடும் இல்லையா. அதனால நம்ம குளிக்கிறத பசுக்கிட்ட கத்துக்கவே கூடாது, அதனால எருமக்கடாவுக்கு அந்த விஷயத்துல ஏற்றம் ஜாஸ்தி தான். அதனால இவனகிறான், குள்ள குளிர் குடைந்து நீராடாது, குள்ள குளிர குடைந்து நீராட வேண்டாமா, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால், பள்ளி கிடத்தியோ இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கலாமே, இந்த நாள் நல்ல நாள் இல்லையா, நீ இப்படி படுத்துட்டு இருக்கிய அப்படின்னு காலத்தை எடுத்து காட்டுற இந்த இடத்துல, நீ இப்படி படுத்துட்டு இருக்கிய இது நியாயமான, கள்ளம் தவிர்ந்து கலந்தேன் ரொம்பவே. இப்போ பெருமாளை நீ தனியா தியானம் பண்றியா, இப்படி தனியா தியானம் பண்ணாத, தனியா தியானம் பண்ணாமல் நீ வந்து எங்களோட சேரணும், ஏன்னா உனக்காக நாங்க எல்லாம் காத்துட்டு இருக்கோம்னு இந்த பாசுரத்துல பதார்த்தத்தை, அதாவது உள்ள பாசுரத்தின்படி அர்த்தத்தை நாச்சியார் தெரிவி நாம பார்த்தோம். இதுக்கு மேல சுவாபதேச அர்த்தம், சுவாபதேசம் எப்படி இருக்கு இந்த பாசுரத்துலன்னா, சாமானிய அர்த்தத்தை பார்த்தால் இதுக்கு ஒரு அர்த்தம், உள்ள அர்த்தத்தை பார்த்தால் இங்க ஆச்சாரியால் தான் அதிகமா பேசப்பட்டிருக்காங்க. சுவாபதேசத்துல பகவான் எப்படி கொக்க பழந்து போட்டானோ அதே மாதிரி இந்த ஏமாத்தக்கூடிய இந்த பிரகிருதி விஷயங்களை, அதாவது நிரசனம் பண்ணி காட்டுறவாள் ஆச்சாரியால். அது யாரை பத்தியா, உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசக்கூடியவாளை, அங்க எப்படி கொக்கு உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுறதுன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுறவாட அத்தியந்தம் நிரசனம் பண்ணக்கூடியவள் நம்முடைய ஆச்சாரியால். இதுக்கு ஒரு அழகா ஒரு கதை சொல்றா பெரியவாள்லாம், அகோபில மடத்துல 42 பட்டம் இஞ்சிமேட விஷயங்கர் எழுதியிருந்தார். அப்போ அவர் எழுதி இருக்க சமயத்துல அவருடைய பெரிய விஷயங்கர் காரக்குச்சி 41 பட்டம் காரக்குச்சி சின்ன விஷயங்கரும் எழுதியிருந்தார். அப்படி வடதேசத்திலேருந்து ஒருத்தன் வந்தானா, அவன் வந்து ஐசிங்கர்கிட்ட தர்க்கத்துல ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டான் ஸ்ரீரங்கத்துல. அப்போ காரக்குறிச்சி ஜெயசிங்கர் அவருக்கு விசேஷமான சம்பாவனைகள்லாம் பண்ணி மரியாதைகளா லட்சுமி நரசிம்மனுடைய பிரசாதங்கள்லாம் கொடுத்து அவர் அனுப்பி வச்சாராம். சாக்ஷாதா நரசிம்ம பிரபாவத்தை
உலகத்துல பிரகாசிக்கும்படி அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாலும் அங்கீமடை செய்கிறார். ஸ்ரீரங்கத்துல தாயார் சன்னதிக்கு எதிர நடந்த அந்த சதசு முதல் நாள் வாக்கியார்த்தம் ஆச்சு. அவன் ஏகமா பேசினான். ஐசிங்கர் தர்க்கத்தில் ரொம்ப பாண்டித்யம் உள்ளவர். அப்படி பாண்டித்யம் உள்ளவராக இருந்தாலும் கூட அவன் முன்னாடி அவனால் ஒண்ணுமே பண்ண முடியலையா ஐசிங்கரால. சரி, ஒண்ணுமே பண்ண முடியாம அப்படியே வந்துட்டார். முதல் நாள் சாயங்காலம் பானக ஆராதனை ஆறுது. பானக ஆராதனை ஆறப்போ பகவானுக்கு எதிர நின்றுட்டு, இது என்ன விசித்திரம், ஏகாந்தமா பேசிட்டு இருக்கான் பகவான்கிட்ட, இது என்ன விசித்திரம், சிரமப்பட்டு காசி வரைக்கும் போய் பூர்ணமா நான் அத்தியனம் பண்ணிட்டு வந்தேன், அந்த வித்யா அப்படியே பொய்யாயிடுச்சா, இந்த பாண்டித்யம் வந்து பொய்யான பாண்டித்யமா இருக்குமா, இப்படி ஒரு தோத்து போயிட்டேன் நானு, இது என்ன நியாயம், இந்த தோல்வி என்னுடைய தோல்வி இல்லை உன்னோட தோல்வி இல்லையா அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட ஓன அழுதாராம். உடனே அப்ப டோலையில இருந்த நரசிம்மன் என்ன பண்ணனா, ஒரு சித்ராசனம் ஒண்ணு தென்பட்டுதான். சித்ராசனம்னா அந்த எம்பெருமானுடைய ஆசனத்துல ஒரு கோடு போட்டா மாதிரி ஏதாவது தெரிஞ்சுதான் நரசிம்மனுடைய ஆசனத்துல. சரி, இப்ப அப்ப அவருக்கு புரிஞ்சுதான். ஹரிசிங்கர் புரிஞ்ச உடனே மறுநாள் மறுபடியும் வாதத்துக்கு போறார். வாதத்துக்கு போன உடனே முதல் நாள் இவருடைய சிம்மாசனத்துல எழுந்திருந்தார் ஹரிசிங்கர், அவன் கீழே உட்கார்ந்துருந்தான். இப்ப என்ன பண்ணாரு, இவர் கீழே உட்கார்ந்தான். இவர் கீழே உட்கார்ந்ததை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாரா, அந்த எதிர வாதாட வந்தவர் இவர் கீழே உட்கார்ந்துருக்கதை பார்த்த உடனே விழுந்து விழுந்து சேவிச்சு, உம்முடைய வாதம் தான் ஏற்ற வாதம், என்னுடைய வாதம் வந்து அந்த அளவுக்கு பிரசித்தமான வாதம் கிடையாது, நீர் தான் உண்மையிலேயே தர்க்க பாண்டித்யம் உடையவர், நான் ஒண்ணுமே இல்லாதவன்னு விழுந்து விழுந்து வாதத்துக்கு முன்னாடியே விழுந்து விழுந்து சேவிச்சானா. ஏன் அப்படின்னால், எம் ஹரிசிங்கருடைய ஒரு ஆசனத்துல அவன் மைய தடைய வச்சிருந்தானா, இந்த மைய யார் காண்பிச்சு கொடுத்தான், இதை நிரசிக்கிறதுக்காகவே எம்பெருமான் காமிச்சு கொடுத்தானான். அப்படி இந்த ஆசனத்துல மை தடவை வைத்த முடியினால ஐசிங்கருடைய ஒரு பிரபாவமானது வெளியில தெரியாம போச்சு. அப்படி ஆச்சாரியார் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஏமாத்து பிரகிருதிகளை இல்லையா, ஏமாத்தக்கூடிய இந்த மாதிரியா உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசக்கூடிய இந்த பிராகிருத ஜீவர்களை நிரசிக்கிறது தான் ஆச்சாரியாருடைய பரிபூர்ணமான வேலை. அது அதனால்தான் புள்ளின் வாழ்க்கையின்றானு சொன்னான். பொல்லா அரக்கனை பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானைனா, இது ஒரு பெரிய விஷயம். இது பொல்லா அரக்கன் யார் அப்படின்னா, சாட்சியதா சங்கல்ப சூரியத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், சரீரம் லங்காபட்டினம், சரீரமே குருக்ஷேத்திரம், ராமாயணமும் மகாபாரதமும் நம்ம சரீரத்துல தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எப்படின்னா, லங்கைய சமுத்திரம் சூழ்ந்துட்டு இருக்கு, லங்காபட்டினத்துடைய ராஜா யாரு, ராவணன், ஆயிரத்துக்கு அரசன் யாரு, மனசு, ராவணனும் யாரும் ராவணனும் யாரையும் வணங்க மாட்டான், இந்த மனசும் யாரையும் வணங்காது. ராவணனே பரவாயில்ல ஒரு பட்சம், அவனை காட்டிலும் ரொம்ப கொடுமையானது இந்த மனசு. ராவணனுக்கும் 10 தலைகள். இந்த மனசு என்கிற ராவணனுக்கு கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. அதனால ஆழ்வார் சாச்சார் ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்று இன்பம் அப்படின்னு நம்ம ஆழ்வார் சாச்சார் அப்படி இந்திரியங்கள் படுத்துற பாட்டை நம்மளால சொல்லியே முடிய சொல்லி மாறாது இல்லையா, அந்த அளவுக்கு சித்திரவதை பண்றது இந்திரியங்கள். ஆனா எப்படி அப்படின்னா, இதுக்கு ஒரு பெரியவாள் ஒரு அழகான ஒரு கதை சொல்றார். இது ஒரு பெரிய வித்வானா இருந்தார், ஒரு பெரிய வித்வான், அதாவது ராஜ தம்பதிகளுக்கு ஒரு வித்தியை சொல்லி கொடுத்தவர். அந்த ராஜ தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை 5 வயசானவொடனே, பெண் குழந்தை, அந்த 5 வயசானவொடனே இந்த வித்வான் என்ன பண்றது, அதுக்கும் அக்ஷராபியாசத்திலிருந்து ஆரம்பிச்சு அதுக்கு வித்தியை சொல்லி கொடுக்குறார். அது வித்தியை சொல்லி கொடுத்து ஒரு இவருக்கு ஒரு 60 வயசு, அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு ஆரம்பிச்சார். இப்படி 20 வருஷம் வித்தியை சொல்லி கொடுத்தார் பூர்த்தியாக. இவருக்கு 80 வயசாச்சு, அந்த குழந்தைக்கு 20 வயசாச்சு. அந்த குழந்தை 20 வயசுல ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு, அழகா இருந்தது. அதனால என்ன பண்ணார், இந்த வாத்தியாருக்கு அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தெரியல, அதுவோ ராஜாவுடைய பொண்ணு, அதை போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னா ராஜா ஒத்துப்பானா அப்படின்னு சொல்லி உடனே தந்திரம் பண்ண ஆரம்பிச்சார். தந்திரம் பண்ணி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜோசியர் எல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி ராஜாவுக்கு துன்பம் வரப்போறது, தன்னுடைய பெண்ணை தன்னுடைய பெண் இனிமேலும் இங்க இருந்தான்னா அவருக்கு துன்பம் வந்துடும், ராஜாவுக்கு தேசத்துக்கே சுபிக்ஷம் இல்லாம போயிடும், அதனால அவருடைய பெண்ணை என்ன பண்ணலாம், ஆத்துல கட்டி, அதாவது ஒரு பலகையில ஒரு பெட்டியில போட்டு பலகையால மூடி அவளை ஆத்துல விட்டுடலாம், இதான் நம்ம பண்ணலாம், இதை பண்ணா தேசத்துக்கு சுபிக்ஷமானது அப்படியே இருக்கும், எந்த துர்பிக்ஷமும் தேசத்துல வராதுன்னு ஜோசியரை விட்டு சொல்ல சொன்னான். அப்படியே ஜோசியர்கள் எல்லாம் போய் சொன்னான். ஜோசியர்கள் எல்லாம் சொன்ன உடனே ராஜா வந்து எப்பவுமே ஜோசியர்கள் படிதான் நடக்கிறவன்,
அதனால சொன்ன உடனே மனசு வருத்தப்பட்டு சொல்றா. உடனே பெண்ணை பார்த்து சொல்றா இந்த விஷயத்த. பெண் நான் சொல்றா, ஐயோ அப்பா இது அந்த வாத்தியாருடைய செயல்பா, தப்புப்பா, என்னால ஒன்னும் துர்பிக்ஷமே ஏற்படாதுப்பா, இது அந்த வாத்தியார் தேவையில்லாம என் பேர்ல சொல்றாருப்பா அப்படின்னு அவ எல்லாரும் அவ எவ்வளவோ அழுது பாக்குறா. ஆனாலும் ஜோசியத்து மேல அதீதமான நம்பிக்கை இருக்கக்கூடிய அந்த ராஜாவானவன் என்ன பண்றான்னா, அந்த பெண்ணை வந்து ஆத்தோட அனுப்பிடுறான். ஒரு ஆறு துறைக்கு போச்சு, எட்டாவது துறையில அந்த வாத்தியார் நின்றுருக்காரு. எப்படி அந்த பெட்டி வரும், அந்த பெட்டி வந்தோடனே அந்த பெட்டியில இருந்து பெண்ணை எடுத்து இவளை பலாத்காரமாக கல்யாணம் பண்ணிட்டுள்ள, அப்புறம் அவளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சிஷியர்களோடு அங்கே நின்றுருக்காரு எட்டாவது படித்துறையில. ஆறாவது படித்துறைக்கு போறாயோ அங்க ஒரு இளவரசன், பக்கத்து தேசத்தோட இளவரசன், அவன் இவளை பார்க்கறான், அந்த பெட்டியை பார்க்கறான். பெட்டியை பார்த்த உடனே அந்த பெட்டியை எடுத்து உடச்சி பார்த்தா அது உள்ள அழகான பெண் படுத்துட்டு இருக்கா. அவளை எழுப்பி பார்க்கறான். அவளை அவன் இளவரசன்றபடினால பார்த்த உடனே அவன் ரெண்டு பேருக்குள்ள காதல் ஏற்பட்டு அவ காந்தர விவாகம் பண்ணிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. சொன்ன உடனே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த காட்டுல வேட்டையாடி வச்சாம இருவான். அந்த வேட்டையாடின அந்த கோபத்தோடு இருக்கக்கூடிய அந்த கரடியை அந்த பெட்டிக்குள்ள போட்டு அனுப்பிச்சிட்டான். அனுப்பிச்ச உடனே நேரம் அந்த வாத்தியார் தடுக்கிறார். தடந்த உடனே சிஷியாலெல்லாம் தள்ளி போங்க சொல்லி அந்த கரடியை தடுக்கிற சிஷியாலெல்லாம் தள்ளி நிக்கிறான். நான் என்ன கூப்பிட்டாலும் நீங்க வராதிங்கோ, நான் இப்ப முக்கியமான காரியத்துல இருக்கேன்னு சொல்லிடுறார். தடந்த உடனே அந்த கோபத்தோடு இருக்கக்கூடிய கரடியானது அவரை பிடிச்சிண்டு உழுக்க ஆரம்பிச்சுருச்சு. உழுக்க ஆரம்பிச்ச உடனே என்னவோ சொல்றார், ஏன் அவர் கழுத்தை பிடிச்சிருந்தது கரடி கழுத்தை நெரிக்கிறதுன்னு உடனே நெரிக்கிறது நெரிக்கிறதுன்றா. அவன நெருக்கிறது நெருக்கிறது சிஷியாலான ராணிதான் வந்து அந்த இளவரசி தான் வாத்தியாரை நெரிக்கிறாக்கோன்ட்டு நன்னா நெரிக்கட்டும் நன்னா நெரிக்கட்டும்ன்றாலாம். பிராணனே போறது ரத்தமா கொட்டுறதுனால அதுக்கும் அப்படிதான் இருக்கும், தகாஸ்து உங்களுக்கு வயசாகி போச்சு அப்படின்றாலாம். அப்படி பிராணன் போன பிறகு வெளியில வந்து பொணமா விழுந்தாலாம். அதுக்கு உடனே ஆச்சாரியன் வெளில வந்து உயரப்ப சொல்றாரா, நான் எத்தனையோ பேரை வந்து சொல்லி கொடுத்து தயார் பண்ணியிருக்கேன், எனக்கு பத்தியா நான் ஞானம் இருக்கு, அது அனுஷ்டானத்துல கொண்டு வரல, வரக்கூடாத வயசுல இந்த ஆசை வந்த அப்படின்னால நான் கெட்டு போன பத்தியா, இன்றைய தௌர்பல்யம் எந்த வயசுல வேணா வரலாம், எந்த வயசுல வந்தாலும் கெடுதல் தான் நடக்கும்ன்றதுக்கு என்னுடைய கதையே ஒரு உதாரணம் ஆகி போச்சு பாத்தீங்களா. அதனால மனையோ மனுஷியானாம் காரணம் வந்த மோக்கையோ, மனசா எல்லாத்துக்கும் காரணம் இல்லையா, மனசுதான். அதனால பொல்லா அரக்கன் எது அப்படின்னா சாக்காதா மனசுதான் பொல்லா அரக்கன். அதனால மனசுதான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆச்சாரியன் உயிரையே விட்டுட்டாரா. அப்படி இல்லையா, பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்தினை பாடி போயினான். அப்படி நம்மளுடைய எண்ணங்களை நல்ல விஷயத்துல தெரியப்படுத்தணும் இல்லையா. முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து ராமன் என்ன பண்ணாருன்னா, ராமன் ஹனுமான தூது அனுப்பினார் சீதாதேவியை பார்த்து. ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு ஹனுமான ஆச்சாரியனா பாவிச்சு தூது அனுப்பினார் இல்லையா. தூது போறது எப்படின்றத ஆஞ்சநேயர் இடத்துல கத்துட்டானா ராமன். ஏன் அப்படின்னா அடுத்த யுகத்துல அவன் துரியோதனன்ட்ட தூது போனோம் இல்லையா, ஆகையினால இப்படித்தான் தூது போனோன்றதுக்கு தூது போனோன்ற விஷயத்த அவன் ஆஞ்சநேயர்கிட்ட கத்துட்டாராம். அந்த அளவுக்கு பரமாத்மா பண்ற காரியம் கூட ஒரு சமயம் கெட்டு போனாலும் கெட்டு போலாம் இல்லையா. ஆஞ்சநேயருடைய தூது, அவர் ஆஞ்சநேயர் தூது போனதுன்றது நல்ல பூர்த்தியாச்சு இல்லையா, சபலமாச்சு. ஆனால் கிருஷ்ணன் தூது போனது சபலம் ஆகல. ஆகையினால பரமாத்மாவுடைய காரியம் கூட கெட்டு போனா கெட்டு போகலாம், ஆனால் ஆச்சாரியனுடைய காரியம் ஒருபொழுதும் கெட்டு போகவே கெட்டு போகாதுன்றதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம். அப்படி கீர்த்திமை பாடி போய் ஆச்சாரியனுடைய கீர்த்தியை நாம எல்லா திக்கிலையும் பாடணும். இப்படி பாடாம நாம தூங்கிட்டு இருக்கோம் பத்தியான்றா, எல்லா பக்கமும் போய் பாடணும். பாவை கிளம்புக்கார், நாங்க பாடுறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்றா இந்த பாசுரத்தால. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் நமக்கு வேணும்னு சொல்றா இல்லையா. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்துனா, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்துனா பிரகஸ்பதி மதம், அதாவது சுக்கர மதம், அதாவது சாருவாக்க மதம், சாருவாக்க மதமானது அல்பமான சாருவாக்க மதம் அஸ்தமிச்சுடுத்து இல்லையா. வேதத்துக்கே புறம்பான மதம் அது. அந்த மதம் அஸ்தமிச்சு சுக்கராச்சாரியருடைய உத்தமமான மதமானது உதிச்சுடுத்து, அதாவது பெருமாள் தான் பரத்துவம் அப்படின்னு பரதேவதா பாரமார்த்தியத்தை சொல்லக்கூடிய மதமானது பிரகாசிச்சுடுத்து. அதனால அப்படின்னா அஜ்ஞானம் நீங்கி ஞானமானது இல்லையா, அஜ்ஞானம் போய் நல்ல சஜ்ஞானமானது, பெருமாளிடத்துல ஒரு பிரபத்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு எண்ணமானது நமக்கு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா,
ஆச்சாரியர்கள் மூலமா தான், ஆச்சாரியர்கள் தான் காரணம் அப்படின்னா. புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய், புல்லும் சிலம்பினகான் ஆச்சாரியர்கள் தான் இந்த கருடனை போல இருக்கக்கூடியவாள். ஹம்சத்தை போல க்ஷீரத்தை தனியாகவும் நீரை தண்ணீரை தனியாகவும் பிரித்து காட்டக்கூடியவா இல்லையா. குயில் போல மிடுக்க பேசக்கூடிய வார்த்தையை உடையவாள் அவள் தான். அதனால பகவான் இப்படியே பகவான் எப்படியோ அதே மாதிரி ஆச்சாரியால் நமக்கு சில விஷயங்களை யதார்த்தமான விஷயங்களை நமக்காக சொல்லி காட்டுறான்னா, போதறி கண்ணினாய் போதுன்னா இந்த இடத்துல அங்க மலர்னு எடுத்துக்கணும், இந்த இடத்துல காலம்னு எடுத்துக்கணும். அரி அப்படின்னா போக்குதல் அர்த்தம், காலத்தை போக்குறது. காலத்தை போக்குறதுன்னா காலக்ஷேபம் பண்றது. ஆச்சாரியர்களை அண்டி பதம் பதமா நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுலதான் அதுலை கண்ண உடையவளேன்னு அர்த்தம். போதறி கண்ணினாய்னா அந்த ஆச்சாரியாலை அண்டி பதம் பதமாக அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது. திருஷ்டி உடையவளே அவள், உள்ள குளிர குறைந்த நீராடாறு பள்ளி கிடத்தியோ. உத்தமமான இந்த இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரியனுடைய குணத்துல நீராட வேண்டாமா, படுத்துருக்கிய பகவான மனசுல நினைக்கிறதுன்றது நீராட்டம். அச்சாவதார சேவிக்கிறதுன்றது குறைந்த நீராடுறது இல்லையா. விபவாவதாரத்தை நினைக்கிறதுன்றது குளிர நீராடுறது. வைகுண்டத்துல எம்பெருமான சேவிக்கிறதுன்றது குள்ள குளிர குடைந்து நீராடுறது. அப்படி இருக்கிறப்போ அந்த வைகுண்டத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான பத்தி சேவிக்கிறதுக்கு நாம பிரயத்னப்பட்டு இருக்கிறப்போ இந்த ஆச்சாரியாலை ஆண்டி அவள் மூலமாக குள்ள குளிர குடைந்து நீராட வேண்டாமா, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, அதனால கள்ளம் தவிர்த்து கலந்து எழுதுறம்பாவாயின். இப்படி நீ பூர்ணமா படிச்சிருக்க, நன்னா தெரிஞ்சுட்டு இருக்க, எங்களுக்கும் சொல்லிக் கொடு அப்படின்றா. சிந்தனை சொல்றதுன்றது சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியம், அதனால சிந்தனை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி அவளை உள்ள இருக்கிறவளை எல்லா தோழிகளும் நாச்சியாரோடு சேர்ந்து பிரார்த்திக்கிறது அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம். புள்ளின் வாய் கீண்டான்ற இந்த பாசுரத்துக்கு வேற விதமான விசேஷமா அர்த்தம் சொல்றா. தொண்டரடி பொறியாழ்வார எழுப்புறதா அமைஞ்சிருக்கா இந்த பாசுரம். அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார்கள்லயே பரமேகாந்தியார்னா சாட்சாத் தொண்டர்கள் புரியாழ்வார் தானா. ஏன்னா அரங்கனை தவிர வேறொரு குரங்கனை பற்றி பாடேன்னு சொன்னாரா. பதினமர்பாடு பெருமாள் சாட்சாத் அவர் தான் அப்படின்னு. அப்படி எம்பெருமானத்தோட சாட்சாத் ரங்கநாதத்தோட வேற யாருமே பாட மாட்டார்ல. அதாவது திருமாலை அறியாதவர் திருமாலையே அறியாருன்னு சொல்லியிருக்கா. அந்த அளவுக்கு இருக்கிறபடினால சாட்சாத் தொண்டடி பொடியாழ்வாரை எழுப்புறதா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்குன்னா. இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை முடிச்சுப்போம். மறுபடியும் இந்த பாசுரத்தை ஒரு முறை சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை முடிச்சுப்போம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளை கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து உறங்கிற்று உள்ளும் சிலம்பினர் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாது பள்ளி கிளத்தியோ பாவாயணி நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம்பாவாயம்ங்கிரி சாந்திர வாத்சல்ய சிந்து அலகவினிகிதா விஸ்ரகிரா கிருஷ்ணநாதா விலக பிரகிருதி கோதா விஷ்ண சித்தாத்மஜானகம் சதமகமரணீலா சாருகல்காரஹஸ்தம் ஸ்தனபரணமிதாங்கிரி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக விநிகிதா விஸ்ரகிரா கிருஷ்ணநாதா விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம் நவா வாசுதேவாத் பரமஸ்தி பாவனம் நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம் நவாசுதேவம் பிரணிபத்ய சீததி. ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி வதன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமதபிநவ வாகீஷ பிரமதந்திர சுதந்திர பரகால யதீந்திர மகாதேசிகாய நமஹா.